அகத்தியமே சத்தியம், சத்தியமே கத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ரா சுரேஷ். தினமொரு ஜோதிட தகவல் பகுதியில் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது, யார் கண் மருத்துவம் அல்லது காது மருத்துவர் ஆகுவதற்கான வாய்ப்புகள் என்ன, இதற்கான கிரக இணைவுகள், கிரக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, அதற்கு முன்பாக வருகின்ற பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி அடிப்படை ஜோதிட வகுப்பானது வாட்ஸ்அப் மூலமாக நடைபெற இருக்கிறது. 30 நாட்கள் வகுப்புங்க. ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்குது, இதுவரைக்கும் எதுவும் படிக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குரிய ஒரு நல்ல ஒரு வகுப்பு. விருப்பமுடையவர்கள் என்ன தொடர்பு கொள்ளுங்கள். ரைட், இப்போ நம்ம எண்ணெய் தேய்த்து குளிப்பது சம்பந்தமான விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். அதன் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது, புதன்கிழமை அன்னைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்தால் செல்வப்பெருக்கு உண்டாகும். சரிங்களா, ஏற்கனவே நம்ம பழைய பதிவில் ஞாயிறு திங்கள் செவ்வாய் பார்த்துட்டோம், இன்னைக்கு புதன் பார்த்துட்டோம். வியாழக்கிழமை அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளித்தாங்க அப்படின்னா வறுமை வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது, கண்டிப்பாக வியாழக்கிழமை குளிக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமையில் எண்ணெய் தேய்த்து குளித்தால் விபத்துக்கள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சனிக்கிழமை அன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளித்தாங்க அப்படின்னா நீண்ட ஆயுள், மகிழ்ச்சி உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது அப்படிங்கிறது திங்கள் கிழமை அல்லது புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை குளிக்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக எடுத்துக்கலாம். சரி, இப்போது நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யார் கண் மருத்துவர் அல்லது காது மருத்துவர் ஆகுவதற்கான கிரக அமைப்பு பார்க்கலாம். கண் மருத்துவர் ஆக வேண்டும் என்றால் ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி 10ஆம் பாவத்தில் சூரியனோட சம்பந்தப்பட்டது அப்படின்னா அது வந்து ஒரு சிறந்த கண் மருத்துவராகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. 2ஆம் அதிபதி 10ல் சூரியனோட சம்பந்தப்பட்டது அப்படின்னா கண் மருத்துவராகலாம். காது மருத்துவராகுவதற்கு ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனோட 3ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டிருந்தா, 2ஆம் அதிபதி சூரியனோட சம்பந்தப்பட்டால் அவர் வந்து கண் மருத்துவராகலாம். 3ஆம் இடம் என்பது காதை குறிக்கிறது. அப்போ அந்த 3ஆம் அதிபதி சூரியனுடைய சம்பந்தப்பட்டு 10ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்டது அப்படின்னா நல்ல மிகச்சிறந்த காது மருத்துவராக அவர் தொழில் புரியலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா நண்பர்களே, இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அது வந்து 500 ஜோதிட முத்துக்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் டெலகிராமில் வருகின்ற 5ஆம் தேதியில் இருந்து, சரிங்களா, தொடர்ந்து 10 நாட்கள் டெய்லி ஒரு 50 டிப்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. சில எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிட சம்பந்தமாக துணுக்குகள் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. விருப்பம் இருந்தது அப்படின்னா அந்த குழுவில் இணைஞ்சிக்கோங்க. அந்த குழுவில் இதர விஷயங்கள், ஜோதிட துணுக்குகள், வெவ்வேறு விஷயங்கள், சில ஆய்வுகள், இதெல்லாமே ஜோதிட சம்பந்தமான ஆய்வுகள், அதெல்லாம் வரிசையாக உங்களுக்கு வரும். விருப்பம் இருக்கிறவங்க, ஜோதிடத்தில் விருப்பம் இருக்கிறவங்க அந்த குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். அந்த குழுவானது வருகின்ற 5ஆம் தேதி பிப்ரவரி 5லேருந்து இயங்கும். டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள். அகத்தியமே சத்தியம், சத்தியமே கீர்த்தம். நன்றி நண்பர்களே.